சுவையான டேஸ்டியான அவல் கொழுக்கட்டை செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையான அவல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலராக இருந்ததுன்னா கொஞ்சம் கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஒயிட்டாக இருந்தால் தேவையில்லை, நீங்கள் கழுவாமலே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டு வாட்டி ரொம்ப நல்லா அலசிட்டு தண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுக்கோங்க. சுடு தண்ணி ஒரு ஹாஃப் கிளாஸ் ஊற்றிக்கோங்க அதில். அப்போ தான் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் சாஃப்டாகிடும் உங்களுக்கு. நான் வந்து பனை வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா சர்க்கரை வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அவளை வந்து நீங்கள் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டு கூட இந்த மாதிரி செய்துக்கலாம். அவள் பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நீங்கள். நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, அதில் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். புடி கொழுக்கட்ட மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்ச எப்படிங்க, இந்த மாதிரி உருண்டைகளை ஊட்டிக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை சூட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.